வாழ ஆனால் எப்படி வாழுவோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நிலைமை தான் அந்த கடனுக்கும் நம்மளுக்கும் கடனுக்கும் உள்ள உறவு எப்படின்னா கடன் நம்மளை ஆள விடக்கூடாது நாம் கடனை நிர்வாகிக்க வேண்டும் அப்போ நீங்கள் எந்த கடன் வேணால் வாங்கலாம் கடன் வாங்குறது தப்பே கிடையாதுங்க எங்கே வாங்குகிறோம் யார் லெண்டர் அதாவது அங்கீகாரம் இல்லாத வங்க இடத்துல வாங்கி மாட்டிட்டு நம்மளோட முதலும் போகிறது அந்த மாதிரி எங்கே வாங்கிறதுங்கிறது முக்கியம் எதற்காக நம்ம வாங்குகிறோம் ஒன்றுமே இல்லைங்க பிஹேவியல் சயின்ஸில் லுக் பேக் அண்ட் தென் டூ அப்படின்னு இன்னைக்கு ஸ்லீப் ஓவர் அண்ட் தென் டூ அப்படின் வாங்க என்ன காரணம் இன்னைக்கு நம்ம வந்து எந்த பொருளாக இருக்கட்டும் ஒரு அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருள்னால் அதாவது உண்ண உணவு உடுக்க உடவை அந்த அளவில் சொல்லலை நம்மளுடைய அத்தியாவசியத்தை மீறி அடுத்தது ஒரு ஃபோன் இருக்கும்போது இன்னொரு ஃபோன் வாங்குகிறோம் கண்டிப்பாக அதில் ஃபீச்சர்ஸ் தேவை ஒரு ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த மொபைல் மூலமாக தான் கல்வியெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க எல்லா எல்லாத்துக்குமே பயன்பாடுகளை நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் அது நம்ம வந்து ஒரு இப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டால் அதில் நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அதை வாங்கிறதுக்கு முன்னாடி கடனை கடனை கொடுத்து வாங்கறதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு சிலது டிசிப்ளின் நான் அழகாக திருப்பி கொடுத்துட்டேன் ஆனால் அந்த நிதி நிறுவனங்களோட இதில் மாட்டின்ட்டேன் அவங்க நம்மளுக்கு ஒரு ஆறு ஃபாண்ட் எயிட் ஃபாண்ட்டில் இருக்க மாதிரி ஒரு பத்து டாக்குமெண்ட்டை கடை கடை கடன்னு சைன் பண்ணுவாங்க யாராவது நம்ம படிச்சிருக்கோமோ படிக்கிறதுக்கு அவங்க அவகாசம் கொடுத்துருக்காங்களா கண்டிப்பாக ரெண்டும் கிடையாது அதனால் அவங்க வந்து நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே எங்களுக்கு கிரெடிட் வரலன்னா உங்களுக்கு நாங்கள் சார்ஜ் போடுவோம் நீங்கள் கண்ணி பிடிச்சதுக்கப்புறம் என்ஓசி வாங்கிட்டால் கூட சிவில் ரேட்டிங் வரும்பொழுது நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணலை அந்த பதி அவங்களோட பேக்கெண்டில் அப்ரூவ் ஆகலை பலவிதமான கடன் இருக்குது கடன்கள் எல்லாம் நம்மளுக்கு பயன்படு படுவதற்காக கொடுக்கப்படுகிறதுன்னு ஒரு பக்கமாக பார்த்தோம் என்றால் அதை நம்ம பயன் எப்படி கரெக்டாக படுத்திக்கணும் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அனைவரும் ஹோம் ஒர்க் செய்யணும் நம்ம இதை வாங்க போகிறோம்னா இதுக்கு எவ்வளோ வட்டி கட்ட போகிறோம் அதை வட்டி கட்டுறதுங்க அது சின்ன அரித்மெட்டிக் வேறு அதுக்குள்ளே ஹிடன் காஸ்ட் என்ன ப்ராசஸிங் சார்ஜஸ் என்ன முன்னாடி நம்ம கட்டுனா அதுக்கு வந்து எதாவது க்ளோசிங் சார்ஜஸ் போடுவாங்களா இந்த மாதிரி நம்ம எல்லா விதமான அதோடைய கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது முக்கியம் வீடு கட்ட கடன் வாங்கலாம் வீட்டு பொருள் வாங்கவோ வீட்டு செலவு அன்றாட செலவுகளுக்கு கடன் வாங்கக்கூடாது இந்த ஒரு பிரின்சிப்பில் நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும் அதாவது பட்ஜெட்டிங் பண்ணுறது பிளானிங் பண்ணுறது எல்லாம் தியரியாக நம்ம எல்லோரும் பேசுகிறோமே வழியே ப்ராக்டிக்கலாக அங்கே வரும்பொழுது அதை அப்படியே தகால் மாறிடுறோம் ஒரு பண்டிகை வருதா எப்படி பண்டிகைக்கு வாங்காத இருக்கிறது அப்போ நம்ம நம்மளுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்குள்ளே வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லை குழந்தைங்களுக்கு அதிகமாக வாங்கி கொடுக்கலாம் அது கூட நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு அப்போ என்ன ஆகிடும் குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு தப்பான உணர்வை கொடுக்குறோம் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க இனிமேல் அப்புறம் அந்த பசங்களுக்கு புரியவே புரியாது ஸோ இதை மாதிரி நம்ம சின்ன இருந்தே நம்ம அவங்களுக்கு ஒரு லேர்னிங்ஸ் கொடுக்கணும் கடன் நம்ம வாங்கும்பொழுது அதை தெரியப்படுத்தணும் இது மாதிரி கடன் வாங்கி தான் நான் செய்கிறேன் கண்டிப்பாக அதோடைய பொறுப்புணர்ச்சியை அது சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும் நம்ம கடன் வாங்குகிறோன்ட்டு அவங்களுக்கு நம்ம அந்த ஒரு கல்வி அறிவு அந்த கடன் பற்றிய அறிவு நம் கஷ்டப்படுற அறிவு அவங்களுக்கு கொடுக்காதனால செய்கிறோம் ஸோ எங்கே கடன் வாங்குவது எந்த கே இன்ட்ரெஸ்ட்க்கு கடன் வாங்குவது எங் எவ்வளோ திருப்பி கொடுக்க போகிறோம் திருப்பி கொடுத்தாலும் சார்ஜஸ் உண்டா இதெல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுன்னுட்டு நம்மளுக்கு கடன் பெறுவதற்கே எல்லோரும் நிறைய நிறுவனங்கள் கொடுத்துடுறாங்க ஆனால் அதை நமக்கு வந்து அடுத்தது ஒரு இன்க்ரிமெண்ட் வந்ததுன்னா இந்த கடன் வந்து ஒரு கசப்பி கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த இன்க்ரிமெண்ட் அமௌண்ட்டை அடுத்த கடன் அடைக்கிறதுக்கு நம்ம வச்சுட்டே இருந்தால் பத்து வருஷத்துக்குடம்னா நம்ம அஞ்சு வருஷத்துல குறைந்த வண்டியில் கொடுத்துட்டு நிம்மதியும் சம்பாதிச்சுக்கலாம் அதை என்ஜாயும் பண்ணலாம்